காரசாரமான நண்டு தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கல வாங்க. ஃபேன் வச்சுக்கலாங்க. ஃபேனில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சவொடனே சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சவொடனே வெங்காயம் போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கறியப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தொக்கு வெங்காயம் கறியப்பூ போட்டாச்சு. வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க, இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. வதங்க பிறகு தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வரும், கொஞ்சம் கலராகவும் இருக்கும். இப்போ தக்காளிங்க நல்லா வதங்க மாட்டேங்குது, நல்லா தோலோடு இருக்குது. அதனால் அந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஊற்றிங்கன்னா கொஞ்சம் நல்லா தோலெல்லாம் இதுவாகிட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் வரும். பேஸ்ட் மாதிரி நல்லா வதங்கியாச்சு. நல்லா வதக்கிட்டு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துக்கிறேன். பெருசாக இருந்தாக்கா ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன். 2 தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வரலையும் வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்தாச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சாலும் கலரி உள்ள அந்த மசாலா வாசனெல்லாம் போகணும். 100 கடாயில் மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் போட்டு நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் இறக்க சொல்ல போட்டோம்னா காரசாரமாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா மிளகாய் தூள் வெங்காய தக்காளி நல்லா போட்டுக்கலாம். மிளகாய் நல்லா எல்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ வந்து நண்டு சேர்த்துக்கலாங்க. இது 400 கிராம் நண்டு. நண்டு அதுக்கேற்ற மாதிரி நான் மசாலா சேர்த்துருக்கேன். இதே ஒன்று கொஞ்சம் சிம்பிளே வச்சு நம்ம நல்லா கிளறிக்கலாங்க. நல்லா கிளறி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வச்சுப்போம். நல்லா வதங்கினோடனே நல்லா எண்ணெய் பிரிஞ்சவொடனே கொச்சமாக ஒரு சின்ன டம்ளர் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மூடி வச்சோம்னா கொஞ்சம் நல்லா நண்டு வந்து கொஞ்சம் மசாலா மாதிரி கெட்டியாகும். திறந்துட்டு ரொம்ப ஒரு முறை திறந்துட்டு கிளறிட்டு மூடி வைக்கலாம். அப்புறம் நல்லா தொக்கு மாதிரி கெட்டியாகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம எவ்வளோ மசாலா வேணுமோ ரொம்ப கெட்டியாக வேணாம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் தனியாக வேணாம் எடுத்துக்கலாம். நம்ம தொக்கு மாதிரி எடுத்துருக்கேன். கொத்தமல்லி போட்டு நம்ம மிளகு சீரகம் சோம்பு அரைச்சி வச்சுருக்கீங்களே பவுட்ரு, அது நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கார சாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த தோக்குக்கு 1 ஸ்பூன் மிளகு தூள் இதெல்லாம் சேர்த்துருன்னா